ராஜ்கமல் பிலிம்ஸ் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் ஆகிய இரண்டு நிறுவனங்களுடன் இணைந்து உதயநிதி தயாரிக்கும் படத்தில் மணிரத்னமும் கமலஹாசனும் சம்பளமே வாங்காமல் பணியாற்றுகிறார்கள் அப்படின்னு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இது குறித்து விரிவான தகவல்களை நாம இந்த வீடியோல பார்க்கலாம். உதயநிதி அவர்களின் தயாரிப்பில் தற்போது மாமன்னன் திரைப்படம் தயாராகி வருகிறது. மாரி செல்வராஜ் இயக்கும் இப்படத்தில் உதயநிதி தான் ஹீரோவாகவும் நடித்து வருகிறார். இப்படத்தில் அவருக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்க வில்லனாக ஃபகத் பாசில் நடித்துள்ளார். அது மட்டுமின்றி நகைச்சுவை நடிகர் வடிவேலும் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இதனையடுத்து உதயநிதி தயாரிப்பில் உருவாகுள்ள பிரம்மாண்ட படைப்பு தான் கமலஹாசனின் 234வது படம். மணிரத்னம் இயக்கத்தில் தயாராக உள்ள இப்படத்தை உதயநிதியின் ரெட் ஜெயின் மூவிஸ், கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் மற்றும் மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கீஸ் ஆகிய மூன்று நிறுவனங்களும் இணைந்து தயாரிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பளமே வாங்காமல் பணியாற்ற உள்ளதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. ஏனெனில் இப்படத்தின் அவர்கள் இருவரும் பார்ட்னராக இருப்பதனால் வரும் லாபத்தில் இருந்து குறிப்பிட்ட சதவீத தொகையை பெற்றுக்கொள்ள உள்ளார்களாம். மணிரத்னம் பொன்னியின் செல்வனுக்கும் அவ்வாறு தான் செய்திருக்கிறார். அப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதால் அப்படத்தின் மூலம் அவருக்கு மிகப்பெரிய அளவிலான தொகையும் கிடைத்துள்ளது. அதனால் கமல் படத்துக்கும் அதே ஃபார்முலாவை பின்பற்றுகிறார். இந்த வீடியோ குறித்து உங்களோட தகவல்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.